ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி போய் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுல தெலுங்குல வந்த பாஷாங்கிற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த படத்தை முத்த சந்தோஷங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே மகேஷ் பாபுவோட வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஜூனியர் என் டிஆர் படத்துல மகேஷ் பாபுவோட வாய்ஸ் என்னன்னு பாக்குறீங்களா அவர் தாங்க இந்த கதை எழுதுனவர் படத்தோட ஓபனிங் சீன்லேயே ஹீரோவ கட்டி போட்டு அவரோட அப்பா அப்படியே கத்தியால குத்தி கொல்ல பாக்க நம்ம ஹீரோ அப்படியே கட்டெல்லாம் பிச்சுகிட்டு செம்மா ஃபைட் பண்ணி அப்பாவை காப்பாத்துறாரு படம் போட்டதுல இருந்து சுமாரா ஒரு ஏழு லட்ச நிமிஷத்துக்கு இந்த பைட் தான் போகும் போகுது செம்மையான ஆக்ஷன் படமா இருக்கும்னு நினைச்சா அப்படியே லவ் ஃபேமிலி திரும்ப ஆக்ஷன் காமெடின்னு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி அப்படியே சூப்பரா இருக்குது பைக் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் இப்ப ரெண்டு பேர் ஹீரோ கிட்ட வந்து உன்ன ஹாங்காங் போலீஸ் மட்டும் இல்ல இந்தியன் போலீஸ் கூட தேடுறாங்க பாஷான்னு சொல்ல நீங்க அப்பா பத்திரமா பாத்துக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் நான் அந்த சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்கிறேங்கிறாரு இப்போ நம்ம ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் இவங்க தான் ஜானகி நம்ம படத்தோட ஹீரோயின் இத்தாலியில அவங்க சித்தப்பா வீட்டுல தங்கி இன்டீரியர் டிசைன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினோட சித்தப்பா பசங்க இப்ப படிப்பு முடிஞ்சிட்டதால இன்னும் பத்து நாள் இந்தியாவுக்கு போயிருவேன் அதனால இந்த பத்து நாளையும் நல்லா என்ஜாய் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா எங்கயோ கூட்டிட்டு போறாங்க எதுக்கு வரவங்க கிட்ட சாவ் சாவுங்கிறாங்க சாவ்னா இத்தாலியில ஹலோன்னு அர்த்தமா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பிளட் டொனேட் பண்ண சொல்றாங்க பி பாசிட்டிவ் பிளட் அர்ஜென்டா வேணும் அவங்க வர பிளட் குடுக்க வச்சிருக்காங்க இதுல உங்களை மாதிரி உங்க பிள்ளைகள் என்னோட விசாலமான இது அவங்களுக்கு இல்லையேமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்க்கு இன்னைக்கு வேர்ல்ட் ஹார்ட் டே ஞாபகம் வர சைல்ட் ஹார்ட் கேருக்கு போகணும்னு சொல்றாங்க எங்க நம்ம இதயத்தையும் குடுங்கி குடுத்து தாளம்பழம் வச்சிருவாளோ அப்படின்னு பயந்துட்டாரோ என்னமோ சாரியம்மா அந்த பிசினாரி கடவுள் எனக்கு ஒரே ஒரு இதயத்தை தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறைஞ்சே போயிடுறாரு ஹீரோயின் அவங்க தங்கச்சிகளையும் கூட்டிட்டு போய் ரோட்ல டொனேஷன் கலெக்ட் பண்ண விட்டுறாங்க அவங்களும் போதுமா போலாமான்னு பெனாத்திட்டே இருக்க அதெல்லாம் முடியாது என்னோட டார்கெட் பத்தாயிரம் யூரோஸ் அதை கலெக்ட் பண்ற வரைக்கும் இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்ல அதுக்கு ஏதாச்சும் பேங்க்கை தான் கொள்ளையடிக்கணும்னு ஒரு தங்கச்சி சொல்றாங்க யாராவது மைக்கேல் ஜாக்சன் வந்துதான் டான்ஸ் ஆடணும் இன்னொருத்தி தங்கச்சி சொல்ல கரெக்டா அந்த டயத்துல நம்ம ஹீரோ வந்து செம்மையா ஒரு டான்ஸ் ஆடி நிறைய பணம் கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு தேங்க்ஸ் சொல்ல ட்ரை பண்ணா காதே கேட்காத மாதிரி ஐபோன் பேசிட்டே போய் ட்ரெயின்ல ஏறி போயிடுறாரு இப்போ ஹீரோயின் ஒரு மலை மேல உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பத்தி டைரி எழுதிட்டு இருக்கும் அங்க நம்ம ஹீரோ சூசைட் பண்ணிக்கிறதுக்காக மலை உச்சி மேல நின்னுக்கிட்டு நான் இந்த உலகத்தை விட்டே போக போற சாய்ரான்னு போன்ல யார்கிட்டயோ கத்திட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஓடி வந்து அவரை காப்பாத்தி ஒரே ஒரு நாள் என் கூடவா உனக்கா வாழணும்னு ஆசை வராட்டி நானே கூப்பிட்டு வந்து இங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு போறாங்க அத்தோட அவரை ஒவ்வொருத்தருக்கிட்டயா கூட்டிட்டு போய் அவங்களை எல்லாம் எப்படி சூசைட் பண்றதுல இருந்து காப்பாத்தி கவுன்சிலிங் கொடுத்தத வில்ல அவரி அப்படின்னு போட்டு வேலை

தங்கிக்க சொல்லிட்டு போறாங்க ஜானகி கிளம்பே தாஸ் ஹீரோ வந்து மிரட்ட அவரு விட்டு இல்ல தாஸ் ரங்கராட்ன மாதிரி சுத்துறாரு ஏண்டா உன் குடும்பத்துல எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு மிரட்ட இல்ல சார் என்னோட ஷாப் தான் போயிருச்சு அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட பத்தாயிரம் யூரோஸ் குடுத்ததுமே இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார்னு சரண்டர் ஆகிடுறாரு அடுத்த நாள் அதே மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் வண்டி வண்டி அட்வைஸ் மலை பொழிஞ்சு ஒரு வழியா சாக மாட்டேன்னு சொல்ல வச்சிடுறாங்க ஒரு நாள் உங்க கூட இருந்ததுக்கே சாக கூடாதுன்னு தோணுது ஒரு பத்து நாள் உங்க கூட இருந்தா வாழ்றதுக்கு விதவிதமான காரணம் கிடைக்கும் போல இருக்கு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அக்கா இந்தியாக்கு போக போறான்னு சொன்ன உடனே ஜானகி பரவாயில்ல அது வரைக்கும் ராமராவ் நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப ஹீரோக்கு ஒருத்தர் கால் பண்ணி சாதுபாய் ஆட்கள் வந்து உங்களை தேடி இத்தாலி வந்திருக்காங்கன்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எங்க அப்பாவை நல்லா பாத்துக்காங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு இப்ப ரிவெஞ்ச் நாகேஸ்வரரான்னு ஒரு மொக்க டைரக்டர் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அவரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அப்பாவையே லாக் பண்ண கிரேசி ராபர்ட்ங்கிற டானை பத்தி தாறு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இத அந்த கிரேசி ராபர்ட் வேற கேட்டுட்டு கடுப்புல அவருக்கு கால் பண்ணி மிரட்டு மிரட்டு மிரட்டுறாரு இப்போ ஹீரோயினோட சித்தப்பா இந்த ரிவஞ்ச் நாகேஸ்வரராவுக்கு லொகேஷன் காட்டணுமா ஏன்னா ஹீரோயினோட சித்தப்பா சினிமால கோஆர்டினேட்டரா இருக்கிறாரு அவருக்கு டைம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு அந்த டைரக்டர் என்னடானா கேவலமா ஒரு கதைய சொல்லி லொகேஷன் கேக்குறாரு சரின்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா பத்திர ஒடிக ஓடி வராங்க அப்படின்னு கதை சொல்லிட்டே பார்த்தா நிஜமாவே பத்திர ஒடிக ஓடி வராங்க பார்த்த பார்த்தேன் நான் யாரையோ பத்தி ஒரு ரவுடிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததால என்னதான் தேடி வராங்கன்னு சொல்ல வந்து ராபர்ட் என்னதான் தேடி வராங்கன்னு சொல்லி ரெண்டு வராங்க வாங்க ஓடலான்னு ஹீரோ எல்லாரையும் கூட்டிட்டு ஓடுறாரு நம்ம ஹீரோயின் தான் டிஃப்ரெண்டான கேரக்டர் ஆச்சு அது பானுவோட பாய் ஃபிரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குழந்தை கட்டுன்னு ஹீரோவை உசு பேத்த ஹீரோ எல்லாரையும் போட்டு துவச்சு எடுத்துட்டு வந்து எல்லாம் நீங்க தந்து இன்ஸ்பிரேஷன் தான் மேடம்னு ஒரு பெரிய ஐஸ்கட்டியை தூக்கி ஹீரோயின் மேல வைக்கிறார் அப்படியே ஐஸ் ஐஸ் ஐசுச்சே ஆளை வர போல இப்போ டிஜி பல்ராம் இறந்து போயிட்டதுக்காக இரங்கல் தெரிவிச்சு இந்தியால ஒரு போலீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது அதுல பல்ராம் கூட ஒர்க் பண்ண ஏசிபி ஆதி டிஏஜி பல்ராம் சாவுக்கு காரணமான பாஷாவை கூடிய சீக்கிரம் பிடிப்பேன்னு சபதம் போட்டுட்டு இருக்காரு இங்க இத்தாலியில ஹீரோயின் வந்து ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுவார்னு சொல்லி நாகேஸ்வர ராவ் கிட்ட சான்ஸ் கேட்க அவர் டானியே கேவலமா பேசுவாரு ஹீரோவை சும்மா விடுவாரா பயங்கரமா மட்டம் தட்டி பேசி ஜானகிக்கு செம்ம கழிப்பேசி விட விவேஞ்ச் நாகேஸ்வர ராவ் நாக்கு தள்ளுற அளவுக்கு ரிவீட் அடிக்கிறாங்க அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்து அந்த ஆளுதான் எல்லாரும் கேவலமா பேசுவான்னு தெரியாதா மேடம் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னதுக்கு எல்லாரும் வேற நீ வேற அவ்வளவுதான் கத்திட்டு போறாங்க உடனே பாஷாவும் நான் நினைச்சது நடந்துரும் போல இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு இப்போ ஹீரோ கானிக்கு கால் பண்ண வர கிரேசி ராபர்ட் மடக்கி பாஷா இங்கன்னு சொல்லு இல்ல உனக்கு கொண்டுருவேன்னு கண்ணை காட்டி மிரட்ட அவரோ அதே கண்ணால தன்னை தானே சுட்டுட்டு இழந்துடுறாரு இத பாஷாக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொல்ல அவரு வருத்தப்பட்டுகிட்டே போறாரு ஃபர்ஸ்ட் சீன்ல அவ்வளவு வயலண்டா இருந்த ஹீரோ இப்ப ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காருன்னு மகேஷ் பாபுவோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு பேக் ஸ்டார்ட் ஆகுது சாதுபாய்க்கு ரைட் ஹேண்டா இருக்கிற தன்ராஜ கட்டுறாங்க இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா தன்ராஜ் ஒரு கேசினோ வச்சு நடத்திட்டு வராரு அந்த பணத்தை ஒரு தடவை ஹாங்காங் வழியா கொண்டு போக வேண்டியதா போச்சு ஆனா ஹாங்காங் விக்டர்ங்கிற பெரிய தாதாவோட ஏரியாங்கிறதால தன்ராஜ் ஆளுகளை மடக்கிடுறாங்க அங்க நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து செம ஃபைட் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துறாரு இதுல விக்டரோட பையனியே போட்டு வெளுத்து வாங்கிட்டு விட்டுறாரு இந்த சந்தோஷத்தை அவரோட அப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கல அவரோட தம்பி அதாவது ஹீரோவோட சித்தப்பா வந்து நாளைக்கு அண்ணியோட பர்த்டே அதுக்காக கோயிலுக்கு போய் ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணனும் ஆனா அந்த கோயில் விக்டரோட ஏரியால இருக்குங்கிறாரு ஹீரோ அதெல்லாம் சட்ட பண்ணாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாரு அடுத்த சீன்ல ஹீரோவோட மாசென்ட்ரிய கேள்விப்பட்ட சாதுபாய் அவரை பார்க்கணும்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு போய் பார்த்தா ஆண்டனிங்கிறவரை விக்டர் ஆட்கள் கடத்திட்டதா சொல்லி அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வர சொல்றாரு ஏன்னா ஆண்டனி கிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு ரெண்டு மூணு மக்கான்னு சொல்ல அது அதுக்காக பாஷா எனக்கு மக்காவே வேணும்னு கேக்குறாரு மக்காங்கிறது சாதுபாயோட ஏரியா இருந்தாலுமே சாதுபாய் ஓகேன்னு சொல்லிடுறாரு அங்க நடக்கிற ஃபைட்ல விக்டரோட பையன பாஷா கன் பாயிண்ட்ல மடக்க அவரு ஆண்டனிய எங்க ஆளுக கடத்தவே இல்ல பாஷா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாரு அது எனக்கும் தெரியும் ஏன்னா ஆண்டனிய கடத்தினதே நான் தான் சொல்லி விக்டரோட பையன போட்டு தள்ளிடுறாரு இதுல பயங்கர கடுப்பான விக்டர் சாதுபாயை பார்த்து நீ ரொம்ப நாளா ஹாங்காங் வேணும்னு ஆசைப்பட்டல வச்சுக்கோ என் பையனை கொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே பிடிக்கல இப்ப எனக்கு தேவை பாஷாவோட உயிர் பாஷா ஏன் ஆளுன்னு சாதுபாய்க்கு சொல்ல ஓ ஆளுன்னு அவன் எதுக்கு மக்காவ கேக்குறான் ஆண்டனிய எங்க ஆளுக கடத்தவே இல்ல அவனே கடத்திட்டு ஏதோ டபுள் கேம் ஆடுறான்னு சொல்ல சாதுபாயும் பாஷாவை இதனால அவர் ஒரு கல்யாணத்துக்கு போற வழியில சாதுபாய் ஆட்கள் அவரை சுட்டுடுறாங்க ஆனா இதுல உயிரை விட்டது ஹீரோ சி தப்பா ஏன்னா கடைசி நேரத்துல ஹீரோக்கு வேற ஏதோ வேலை வந்துட்டு சொல்லிட்டு அவருக்கு பதிலா அவரோட அப்பா வேற அண்ணனுக்கு தொடங்கி தம்பியும் கூட போறாரு அண்ணனை காப்பாத்துறக்காக இப்ப தம்பி உயிரையே விட்டுட்டாரு வந்து பாஷா அப்பா கிட்ட இது சாதுபாயோட வேலை தான் அவரு ப்ரூவ் பண்ண உடனே அவரும் என் பையனையும் கொலை பாக்குறியா பாஷா என் தம்பி சாவுக்கு காரணமான விக்டரும் சாதுபாயும் இனிமே உயிரோடவே கூடாதுன்னு உத்தரவு போட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அடுத்த சீன்லயே விக்டரோட கேங்கோட சேர்த்து

கூட்டிட்டு வர்றாரு அடுத்த சீன்ல ஹாங்காங் ஹார்வர்ல ஆடியட்ஸை இந்தியா கண்பதுக்காக பார்சலை கப்பல்ல ஏத்த அங்க டிஏஜி பல்ராம் குரூப் வந்துடுறாங்க செம்ம ஃபைட் நடக்குது இதுல ஏசிபி ஆதியும் இருக்காரு ஆனா அவரே டிஏஜி பல்ராம சுட்டு கொண்டுடுறாரு சாரி சார் இந்த மீட்டிங்கை பத்தி நீங்க கடைசி வர என்கிட்ட சொல்லாதனால தான் நான் இவ்வளோ தூரம் வர வேண்டியதா போச்சு இல்லைன்னா உங்களை இந்தியாவிலேயே போட்டு தள்ளி இருப்பேன் வேற சொல்றாரு இப்போ ஹீரோ வீட்டில் அவருக்கு ஒரு கால் வருது அதை ஹீரோவோட மம்மி இவங்க இறந்துட்டத சொ சொல்லிதானே அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு அதனாலே என்னமோ தெரியல அவருக்கு தெரிய கொஞ்சம் அவரோட கண் மறைவா போய் போயின்னு பேச ஒசுக்குன்னு அவரை கட்டி போடுறாங்க இப்பதான் படத்தோட பஸ்ட் சீனே வருது டேடிய காப்பாத்துற சீனு கூடவே ஏசிபி ஆதி டிஐஜி பல்ராம கொண்ட பழிய வேற பாட்ஷா மேல போட ஹாங்காங் போலீஸ் இந்தியன் போலீஸ் எல்லாம் ஒன்னு தேடுதுன்னு பாஷா கிட்ட சொன்னதும் சொல்யூஷன் தேடி போறேன்னு சொன்ன சீனும் வருது சொல்யூஷன் ஹீரோயின் இல்லைங்க போலீஸ் ஆபீசர் ஐஜி ராம் பாஷா நேரா போயி நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேங்ஸ்டரை காலி பண்ணிட்டேன் ஆனா இப்ப ஆதி பண்ண வேலையால போலீஸ் என்னையே தேடுறாங்க போலீஸ்ல இருந்து சாதுபாய்க்கு வேலை பாக்குற பிளாக் ஷீப் ஏசிபி ஆதிதான்னு சொல்ல உடனே ஏசிபி ஆதியா கொல்லணும்னு சொல்லி சமையா டென்ஷன் ஆகுறாரு ஐஜி ஆனா பாஷா அது வேணாங்கிறாரு ஏன்னா சாதுபாயை பிடிக்க நமக்கு இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் அவன் தான் அப்படின்னு சொன்னே ராம் ரொம்பவே டென்ஷன் ஆகுது அந்த ராஸ்கல் டிபார்ட்மெண்ட் துரோகம் செய்யறது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பொண்ணு வேற அவனுக்கு பேசி முடிச்சிருக்காங்க என் தங்கச்சி ஹஸ்பண்ட் ஹைதராபாத்ல போலீஸ் கமிஷனரா இருக்கிறாரு எங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம் வேற இருக்கு இப்ப போய் அவர்கிட்ட ஏசிபி ஆதி கெட்டவருன்னு புரிய வச்சு கல்யாணத்தை நிறுத்த காரியம் கவலைப்படாதீங்க சார் அவன் யூஸ் எல்லாம் அவங்களே நாமளும் கூடவே உங்க தங்கச்சி போன காப்பாத்தவும் ஒரு பிளான் இருக்குங்கிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்காட்டி கூட உன்னோட லட்சியத்துக்காக பெரிய ரிஸ்க் எடுக்கிறார் நீ கண்டிப்பா நினைச்சத முடிப்பேன்னு ஐஜி விஷ் பண்றாரு இப்ப உங்க மருமகன் எங்கன்னு கேக்க மில்லான்னு சொல்றாரு பிளாஷ் பேக் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ ஹீரோயின்க்கு கல்யாணம்னு தாஸ்க்கு தெரிய வர அவரு ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொன்னதும் அவரை ஆளையே காணும் உடனே ஓடி போய் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் முதல்ல மாதிரி அவரு மறுபடியும் இருந்து குதிக்க போறாரோ என்னவோன்னு சொல்லி ஜானகி அங்க ஓடி போய் தேடி பார்த்துட்டு ஆழ காணமேன்னு ஆளறாங்க பாத்தா ஹீரோ அங்கதான் நிக்கிறாரு அப்புறம் என்ன ஹக்கீஸ் தான் டூயட் தான் அவங்க லவ் பண்றத சித்தப்பா வீட்டுல சொல்லி ஒரு வழியா எல்லாருமா சேர்ந்து சித்தப்பாவையே சமாதானப்படுத்திடுறாங்க ஹீரோயின் அப்பாவை கன்வின்ஸ் பண்றக்காக இப்ப எல்லாரும் இந்தியாவுக்கும் கிளம்பிட்டாங்க அந்த பக்கம் சாதுபாயும் ஆதியோட ஹெல்ப்போட ஆடியோஸ் இந்தியாவுக்கு அனுப்பிட்டாருல அதனால எப்பப்ப எங்க எங்க பாம்பாஸ்ட் பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப ஹைதராபாத்ல இருக்க ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க ஹீரோயின் அப்பாவுக்கு மூணு தம்பி ஒரு தங்கச்சி எல்லாரும் ஃபேமிலியா இருக்காங்க ஹீரோயினோட அப்பா பில்லி சிம்ஹா ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் கமிஷனர் வீட்டுல கூட அதே தான் எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் எல்லாம் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா பாருங்க இத்தாலி சித்தப்பா பேரு பில்லி கோபிகிருஷ்ண சிம்ஹா இவரு பில்லி ராமகிருஷ்ண சிம்மா இவரு பில்லி ராதா கிருஷ்ண சிம்மா இவங்களுக்கு மட்டும் இல்ல லேடிஸ்க்கும் அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னே ராஜா திராஜா ராஜகுலத்துல இருபத்தி மூணாம் புலிகேசி பராக் பராக் மாதிரி ஹைதராபாத் கமிஷனர் ஜெய கிருஷ்ண சிம்மா எம்ஏ பி எல் எம்எல்ஏ பிஹெச்டி எல்லாத்தையும் பராக் சொல்றாரு ஹீரோயின் வீட்ல ஆம்பளைங்க அத்தனை பேருமே போலீஸா தான் இருக்கணும் தம்பி இத்தாலியில சினிமா கோஆர்டினேட்டரா இருக்கிறது ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாது அதனால அவரை மடக்கி மடுக்கி கேள்வி கேட்க அவரு தப்பிக்கிறக்காக தங்கச்சி புருஷன் இன்னும் வரலன்னு சொல்லி கோத்து விட்டுறாரு உடனே காண்டாகி பத்மநாப சிம்ஹா அப்படின்னு கத்த அவரு தலையில தண்ணியை ஊத்திட்டு தலத்தை ஓடி வந்து ஜாகிங் போனேன்னு சமாளிக்கிறதோட நிப்பாட்டாம நாகர்ஜூனை பார்த்தேன் நாக சேதன்யாவ பாத்தேன் அப்படின்னு அள்ளி விட அத்தனை பேரும் யார் யாரும் எங்கெங்க இருக்காங்க ஷூட்டிங் போயிருக்காங்கன்னு சொல்லி போட்டு குடுத்துர்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்னா லோட் பண்ண கண்ணு மாதிரி இருக்கணும் நீ என்ன லோட் பண்ண லாரி மாதிரி இருக்கிற உனக்கு வெக்கமா இல்ல இத்தனை பேர் முன்னாடி திட்டு வாங்குறமேன்னு ஃபீலிங்ஸ்ல யூஸ்லெஸ் வெவ்வளோ ஷேம்லெஸ் வெல்லோ ஹோப்லெஸ் வெள்ளவ் ப்ரைன்லெஸ் உள்ள ஒன்னு மாறா திட்ட அவர் நல்லா திட்டி முடிஞ்ச உடனே அவரோட தங்கச்சி வந்து அன்னையா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு தாம இந்த உருப்பிடாத நம்ம வீட்டு மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டேன் தகுதியே இல்லாட்டி கூட ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி கொடுத்தேன் இது வரைக்கும் ஒரு கேஸாவது புடிச்சிருக்கானா அப்படின்னு அடுத்த அர்ஜனை ஆரம்பிச்சுட்டாரு அதே தான் கல்யாண பத்திரிகையில அவர் பேருக்கு பின்னாடி கூடஸ் வண்டி மாதிரி நீளமா டிகிரி இருக்குன்னு சொல்லி வெறும் பேரை மட்டும் போட்டுட்டு வர அங்கேயும் ஆனா வரிய திட்டு வாங்குறாரு அவர் திட்டு முடிச்சோடனே வழக்கம் போல அவர் தங்கச்சி அன்னையானு எடுத்துக் கொடுக்க செகண்ட் டோஸும் சமத்தியா கிடைக்குது இப்போ போகிறவோட அம்மா அவங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு வராங்க ஹீரோ அங்க போய் மேரேஜ் கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு அவரோட அம்மாக்கு தெரிஞ்ச நகைக்கடைக்காரர் மூலமா கமிஷன் பொண்ணு கல்யாண கான்ட்ராக்டர் பிடிக்கிறாரு இப்ப கல்யாணத்தை நிறுத்தவும் ஆரிய மாட்டி விடவும் நமக்கு ஒரு பலியாடு வேணும்னு ஐஜிக்கு கால் பண்ணி சொல்றாரு யார் இந்த பலியாடு அப்படின்னு தேடிக்கிட்டே வர வழக்கம் போல பத்மநாப சிபா பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு கிரிமினலை பிடிக்க முடியாம அவனோட ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனை பிடிச்சி ரேப் கேஸ் போட்டாராம் அதுக்காக டோஸ் வாங்கிட்டு நிப்பாட்ட பழக்கம் போல அவர் தங்கச்சி அன்னையான்னு எடுத்து கொடுக்க என்னம்மா அன்னையா இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆளை பார்த்துருக்கியா இவெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு சாகலாம் தரித்துரு நீச்சுடு அப்படின்னு குடு உடனே ஹீரோ கேங் இவர் தான் பலியாட் முடிவு பண்ணிட்டு போது ஒட்டடக்கம்பு மாதிரி ஒன்னு விட்டு அவரை எழுப்பி ஒரு சேரை வச்சு சீக்கிரா பேசிட்டு இருக்காங்க பத்மநாப வந்து என்ன இதுன்னு கேக்க நம்ம லைஃப்ல யாராவது ஒரு வில்ல இருப்பான் அவன் மேல இருக்கிற டென்ஷன்ல ஃபிரஸ்ட்ரேட் ஆகி மூளை நரம்பலா வெடிச்சு செத்துற செத்தரக்கூடாதுன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரீம் மிஷின் தான் இது இது விளம்பரம் பண்ணத்தான் இன்சபன் ஒரு படமே எடுத்தாங்கன்னு சொல்றாரு உடனே நான் இதுல உட்காடுறேன்னதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அதாவது ட்ரீம்ல நீங்க இருக்கீங்கன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது இத பத்தி ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கிளப் மெம்பர்ஸ் ஆன எங்க கிட்ட மட்டும்தான் கேட்கணும் இங்க நீங்க பத்து நிமிஷம் தூங்கினா அங்க பத்து நாள் மாதிரி இருக்கும் ஒருவேளை கனவு போதும்னு தோணுச்சுன்னா லே 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 ராஜா அப்படின்னு சொல்லணும்னு சொல்ல உடனே அவரும் சேர்ல ஏறி உக்காந்து அப்படியே அவரை மயங்க வச்சு தூக்கிட்டு போய் அவர் பெட்லேயே போட்டுறாங்க காலையில வழக்கம் போல எக்ஸசைஸ் பண்றக்காக அவரோட வைஃப் எழுப்பி விட இது எனக்கு கனவு மாதிரியே இல்லேன் வந்தா ஹீரோ கேங் அங்க கனவு மாதிரி செட்டப் பண்ணி அவரை நம்ப வச்சிடுறாங்க அப்போ வழக்கம்போல கமிஷனர் கத்த நீ கனவு வந்ததே அவன ஒரு வழி பண்ணத்தானே போயிட்டு வானு அனுப்புறாரு அங்க போய் கமிஷனர் கிட்டயே கண்டபடி வீரவசனம் பேசி குத்து மழுக்கு சண்டைக்கு நிக்க ஹீரோ கேங் தான் அவர் அமைக்கு பிடிச்சு கூட்டி கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹீரோ கிட்ட ஏன் ராமா அந்த ஆளை ஒரு வழி பண்ண தானே கனவுக்கே வந்தேன் ஏன் தடுக்கிறேன்னதுக்கு ஒரே நிமிஷத்துல கிளைமேக்ஸ் வந்துட்டா சுவாரஸ்யமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணலாம்னு அவரை பத்தி அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் அப்பா கிட்ட வராரு இவனுக்கு என்னாச்சு ராமராவ் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்க ரொம்ப டாமினேஷன் பண்ணா டென்ஷன் அதிகமாகி டிப்ரெஷன்ல இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்ல உடனே அங்க இருந்த ஒவ்வொருத்தருமே உங்க டாமினேஷனால எனக்கு டிப்ரெஷனா இருக்கு எனக்கு டிப்ரெஷன் ஆக இருக்கு எனக்கு டிப்ரெஷனா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல உடனே அவரு ஓகே ஓகே ஜானிக்கு கல்யாணம் வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் போட்டு புது ரூல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சம குஷி ஆயிடுறாங்க அதை பார்த்துட்டு அம்மா கொஞ்ச நாள் விட்டு அத்தனை பேரு டிப்ரஷன்ல அவன மாதிரி மென்டலாயிருப்பாங்க போல மனசுக்குள்ளேயே பயந்துக்கிறாரு அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்து கிட்ட சாதுபாய் ஆள்கள் சிட்டிக்குள்ள வந்துட்டு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பத்மநாபனை ஊசு பேத்தி பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி சாதுபாய் ஆட்களை ஒரே நாளை பிடிக்கிறேன்னு பேட்டி கொடுக்க வைக்கிறாரு இதனால கடுப்பான கமிஷனர் அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்காக இன்னொரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ண அதுக்குள்ள ஹீரோட ஹெல்ப்போட சாதுபாய் இடத்தையே காலி பண்ணிட்டு ஒரு ஆளையும் அரஸ்ட் பண்ணி அதே ப்ரெஸ் மீட்ல கொண்டாந்து போட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆகிடுறாரு பத்மநாபா இப்ப சாதுபாய் கிட்ட ஒரு இன்ஃபார்மர் மாட்டிக்கிட்ட அவரை பயங்கரமா கொன்னு இந்த விஷயத்தை ஐஜி ஹீரோ கிட்ட சொல்லி வான் பண்ண நான் தான் பாஷாங்கிற விஷயம் என் அம்மாக்கு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதை அவரோட அம்மா மட்டும் இல்ல ஜானகி கூட கேட்டுறாங்க உடனே ஆச்சா போச்சான்னு கத்த ஆரம்பிக்க நான் பாஷா வானதுக்கு காரணம் சித்துதாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு அதுல ஹீரோ படிப்பை முடிச்சுட்டு ஃபாரின் வேலை கிடச்சி கிளம்புறாரு அது சில பண்றக்காக ஒரு ஹோட்டல் போறாங்க அங்க சித்துவும் வராரு பாருங்கம்மா இவனுக்கு தான் பம்பாயில வேலை கிடைச்சிருக்கு ஆனா சொல்ல நான் தெருவுல எடுத்து வளர்த்த அம்மாவை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு சாப்பிட்டு எல்லாரும் வெளியே கிளம்பினோடே சித்து பேக மறந்து வச்சுட்டதா சொல்லி திரும்ப ஹோட்டலுக்குள்ளேயே போக கரெக்டா அந்த இடத்துல ஒரு பாம் வெடிக்க ஸ்பாட்லயே சித்து அவங்க அம்மா ஹீரோவோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டு இதனால போலீஸ்ல சேர்ந்து சாதுபாயை அழிக்கணும்னு முடிவு பண்றாரு ஹீரோ ஆனா அவர் ரிஜெக்ட் ஆகிட்டாரு நான் ஒன்னும் பவருக்காகவோ பணத்துக்காகவோ இந்த வேலையில சாரன்னு நினைக்கல சாதுபாய் பிடிச்சி இந்த தேசத்துக்கு நல்லது செய்யணும் தான் நினைச்சேன் அதுக்காக தான் எல்லா டெஸ்ட்லயும் தொண்ணூறு பர்சன்ட்க்கு மேல ஸ்கோர் பண்ணேன் ட்ரைனிங் பீரியட்ல கூட எல்லா ஈவெண்ட்லயுமே ஹை கிரேட்ல பாஸ் பாசாங்க அப்படி இருந்தும் ஏன் சார் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு செலெக்ஷன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேக்க அவங்க உன் அப்பா தான் காரணம்ங்குறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அப்பா எப்படி காரணம்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர்ஸ் சாகல சாதுபாய்க்கு தான் ஒரு கேசினோவை இப்ப வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனா அந்த ஐஜி போய் வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு சரியான வேலை கிடைக்காததால சாதுபாய் கிட்ட பினான்சியல் அட்வைசர் வேலைக்கு சேர்ந்துட்டாரு சாதுபாய் இங்கிருந்து சீனாக்கு போகும்போது உங்க அப்பா அவரு கூட போக உங்க அம்மாவையும் கூப்பிட்டாரு அதனால வேற வழி இல்லாம ஒரு ஆக்சிடென்ட்ல நீயும் உங்க அம்மாவும் செத்துட்டா மாதிரி செட் பண்ணிட்டாங்க உங்ககிட்டயும் உங்க அப்பா இறந்துட்டதாவே சொல்லி வளர்த்துருக்காங்க சாஜுபா இந்தியாவில சீரியல் பாம்பிளாஸ்ட்கு பிளான் பண்ணிருக்கான்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்கு நீ உங்க அப்பா மூலமா அவங்க கேங் குள்ள பிரசன்ட்ல ஐஜி எல்லாம் ஹீரோயின் கிட்டையும் ஹீரோவோட அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காரு இதனால அம்மா உருகி போக அப்பா கூட உன்னையதாம நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சிட்டுறாரு இப்போ ஹீரோயினுக்கும் ஆதிக்கும் சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது அதுல எதுவும் ஏடா கூடமா ஆகிடக்கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தனியடிக்க வேண்டாம்னு பத்மநாபன் கிட்ட கமிஷனரே ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாரு அதனால பத்மநாபனும் ஓகே சொல்லிடுறாரு இப்ப நம்ம ஹீரோ ஆதியையும் அவரோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு போய் பத்மநாபன் சார் அடிக்கடி பாஷா கிட்ட போன்ல பேசுறாருன்னு சொல்ல ஏற்கனவே ஒரு பிக் பிக்பேக்கெட்டை கூட பிடிக்காதான் சாதுபாய் ஆளையே பிடிச்சிட்டு வந்த டவுட் இருக்கு ஆதி இதை அப்படியே நம்பிட்டுறாரு இப்ப அவர் சரக்கு அடிக்க சொன்னா எல்லா உண்மையை கட்டிடுவாரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து கூடவே ஒரு சரக்கு பாட்டிலையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு ஹீரோ அவர் தான் இன்னைக்கு சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கே ஆதிக்கிட்டேயும் வேணான்னு சொல்ல உடனே அவர் போய் கூல்ட்ரிஸ்ல கலந்து கொடுத்துடுறாரு அடுத்த ஒண்ணு குடுக்கலாம்னு பார்த்தா சரக்கு மிக்ஸ் பண்ண கூல்ட்ரிங்க்ஸை யாரோ எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல இருந்த எல்லாம் குடுத்துடுறாங்க அதனால அவங்க ஸ்டேஜ்ல ஏறி தாறு மரம் டான்ஸ் ஆட்ட கமிஷனர் சமகாண்ட் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு வீடியோகிராஃபர் வந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார் கல்யாண மாப்பிள்ள தான் கூல்ட்ரிங்க சரக்க மிக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி வீடியோவே போட்டு காட்ட ஆதிக்கும் செம்ம டென்ஷன் தான் எல்லாம் இந்த ஆளால வந்தது அப்படின்னு பத்மநாபனை தாறு மாறா திட்ட ஆரம்பிச்சோன்னே கமிஷனருக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வந்துடுது அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள அவரையே திட்டுறியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக பத்மநாபளுக்கும் அடடா ஏமாச்சானுக்கு ஏமால இம்பிட்டு பாசமா இந்த கனவெல்லாம் நிஜமா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படியே பூரிச்சு போயிடுறாரு பாய் சண்டை அப்படியே பெருசாகி கல்யாணமே நின்னு போயிடுது இப்போ ஐஜி போன அந்த இன்ஃபார்மர் வீட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு வரையில அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த சாதுபாயோட ஆட்களை அவரை கிட்னாப் பண்ணிட்டுறாங்க அடுத்த சீன்ல இத்தாலியில பார்த்த டைரக்டர் ரிவஞ்ச் ராவ் பத்மநாபன் கிட்ட வந்து டிவில உங்க ஹீரோயின்ஸை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிட்டேன் அதனால என்னோட அடுத்த படத்தை நீங்க தான் கிளாப் அடிச்சு ஆரம்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு போய் சாதுபாய் கிட்ட மாட்டி விட்டுறாரு ஏன்னா சாதுபாய் ஆட்கள் டைரக்டரோட ஆளுகளை பிடிச்சு வச்சிருப்பாங்க போல கிரேசி ராபர்ட் ஆதி அவன் அப்பா சாதுபாய் எல்லாரும் இருக்க ரவுடி ஒரே இடத்துல இருக்கிறத பாத்து நம்ம கதைக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு போல தான் அத்தனை வில்லன்களையும் பந்தாடுற மாதிரி படுத்துட்டு இருக்க பத்மநாபன் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு பத்மநாபன் ஆனா அவங்க எல்லாம் என்ன கனவுளியா வந்திருக்காங்க பாஷா எங்கன்னு கேக்க ஏன் உலகத்துக்கு நான் தட பாஷா அப்படின்னு சொன்ன உடனே பத்மாவ சிம்மாவை கதரை கதற அடிச்சு வெளுக்குறாங்க என்னன்னா அது கனவுலயே இந்த வழி வலிக்குதே ரத்தம் வேற வருதே பேசாம எந்திரிச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு வில்லன்கிட்ட கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க பாஷா எங்கேன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு ராஜா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே தூங்கிடுறாரு இவன் என்னடா இப்படி தூங்குறான்னு கொஞ்ச நேரம் பேனு பாத்துட்டு அவர் எந்திக்கிற மாதிரி தெரியலன்னே மிதிச்சே எழுப்பி விடுறாங்க பத்மநாமை எந்திரிச்சதும் கூட கனவுல இருக்கிறதா நினச்சிட்டு இன்னும் கன்ஃப்யூஸ் ஆக கட்டி போட்டிருந்த ஐஜி தான் எப்படி பத்மநாபனை யூஸ் பண்ணி பாஷா ஸ்கெட்ச் போட்டாருன்னு விளக்குறாரு இதனால சாதுபாய் இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி ஹெலிகாப்டர் வர சொல்லி ஹாங்காங் போயிடலான்னு கிளம்ப ஹெலிகாப்டரும் வருது கூடவே அதுக்குள்ள இருந்து ஹீரோவும் போலீஸ்ல இறங்கி வராரு இவங்க பாம்பா ஸ்ட்ரெச் ஆடிஎக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சதால போலீஸ் வேலை குடுத்துட்டதா ஐஜி சொல்ல ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் ஐஜியை கொண்டுடுவேன்னு சாதுபாய் மிரட்டுறாரு உடனே ஹீரோ தூக்குனா கால கீழே வச்ச உடனே ஸ்கார்பியோ வெடிச்சு பறக்க கிளைமேக்ஸ்